ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோமதீஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவுமே ஆரோக்கியமான உளுத்தம் பருப்பு உருண்டை எப்படி செய்யலாங்கிறதான் பார்க்க போகிறோம். இதை வந்து உளுத்தம் பருப்பு லட்டுன்னு கூட சொல்லலாம். இந்த உருண்டை பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு பாரம்பரியமான ரெசிபி. இது வந்து கருப்பு உளுத்தம் பருப்பு நல்லெண்ணெய் போட்டு இந்த உருண்டை செஞ்சுருக்கிறதுனால இது ரொம்பவுமே ஆரோக்கியமானது. உளுத்தம் பருப்பை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே நிறைய தெரிஞ்சிருக்கோம். நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க சின்ன பசங்களுக்கும் நம்ம எப்போதுமே உளுத்தம் பருப்பை களியாவோ கஞ்சியாவோ செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் நம்ம ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லா ஹாப்பியாகவே சாப்பிட்ருவாங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா நிறைய வகையான உளுத்தம் பருப்பு ரெசிபி போட்டிருக்கிறேன். அதாவது உளுத்தம் பருப்பு பால், உளுத்தம் பருப்பு ரெடி மிக்ஸ் செஞ்சு அதில் கஞ்சி எப்படி செய்யணும், உளுந்த பருப்பை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி கஞ்சி எப்படி செய்யணும், அதே உளுத்தம் பருப்பில் புட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரெசிபி போட்டிருக்கிறேன். அந்த ரெசிபியோட லிங்க் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக பின் பண்ணி வச்சுருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க இந்த உருண்டை எப்படி செய்யலாங்கிறதா பார்க்கலாம். கோமதீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த உளுந்த உருண்டை பண்ணுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தை வந்து கழுவி காய வைக்க போகிறோம். அதுக்கு நான் எனக்கு எடுத்துருக்கிறது உடச்ச உளுத்தம் பருப்பு, கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். முழு உளுத்தம் பருப்பு போடுறத விட இந்த மாதிரி உடச்சது போட்டு செய்கிறோம் அப்படின்னா நம்ம வறுத்து செய்கிறதுக்கு பக்குவம் கரெக்டாக வரும். இப்போ இதை வந்து ஒரு 2 தடவை நல்லா கழுவி இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினரில் வடிகட்டியிருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் இதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த வடித்த உளுத்தப்பருப்பை பார்த்திங்கன்னா நம்ம காய வைக்க போகிறோம். காய வைக்கிறது ஒரு மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் காய வச்சோம் அப்படின்னா நல்லா காஞ்சி வந்துடும். வேணும்னா நீங்கள் ஒரு நாள் கூட காய வச்சு எடுத்துக்கலாம். ஆனால் உளுத்தம் பருப்பு ஊறிடக்கூடாது. இதை நீங்கள் வந்து வெயிலெலாம் காய வைக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம நிழல்லையே இந்த மாதிரி துணியில் காய வச்சோம் அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துலேயே நல்லா காஞ்சி வந்துடும். உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நல்ல உளுத்தம் பருப்பு காஞ்சி இந்த அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இந்த சமயத்தில் இதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த உளுத்தம் பருப்பை வறுக்கிறதுக்கு நல்ல ஒரு அகலமான பேனை சூடு பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த உளுத்தம் பருப்பை நீங்கள் பேனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாகவோ இல்லை அப்படியே போட்டு நீங்கள் வறுத்துக்கலாம். இது வறுக்கிறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிதானமான தீயில் நல்லா செவந்து வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும், ரொம்ப கருகிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தம் பருப்பு நல்லா வறுபட்டு வந்துருச்சு. இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். அடுப்பை ஆஃப் பண்ணினதுக்கப்புறம் இந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்து இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நல்ல ஒரு அகலமான தட்டுக்கு இதை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா பரவலாக வச்சு இதை ஆற விட்டுருங்க. இப்போ இதை ஆறிக்கிட்டு இருக்க சமயத்துக்குள்ளே நம்ம இதே பேனிலே அரிசி வறுத்துக்க போகிறோம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா நான் கவுனி அரிசி எடுத்துருக்கிறேன், ஒரு 1/4 கப் அளவுக்கு. இதுக்கு பதிலாக நீங்கள் ப்ரௌன் ரைஸோ மட்டா ரைஸோ இல்லை சாதாரண புழுங்கல் அரிசியோ எது வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த கவுனி அரிசி போடுறப்ப நல்லா அந்த ஸ்வீட்டுங்கிறனால நல்லா வாசமாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதையும் நிதானமான தீயில் நல்லா பொரி அரிசி மாதிரி இந்த மாதிரி பொறிஞ்சு வரணும். இந்த மாதிரி பொறிஞ்சு வந்துச்சு அப்படின்னா அதோட வாசனையும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சமயத்தில் இதை எடுத்துகிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்த சாமான்களோட சேர்த்து வச்சிடலாம். இப்போ அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா இதே பேன்லேயே பொட்டுக்கடலையை கொஞ்சம் நேரம் வறுத்துக்க போகிறேன். ஒரு 1/2 கப்லேருந்து 3/4 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது, பட் அந்த பேனில் இருக்கிற சூட்டுக்கே அது கொஞ்சம் சூடு ஏறுற மாதிரி வறுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதையும் நான் ஒரு அதே தட்டிலே மாற்றி ஆற வச்சிடலாம். இது ஆறினதுக்கு அப்புறமா தான் நம்ம பொடிக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. இதை அரைக்க போகிறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக சுக்கு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்வீட் லட்டு செய்கிறப்ப கொஞ்சமாக சுக்கு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடய வாசனையும் நல்லாயிருக்கும், செரிமானத்துக்கு நல்லது. இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துட்டு இது கொஞ்சமாக இருக்குது அப்படிங்கிறனால நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி லட்டு பண்ண போகிறேன். சப்போஸ் நீங்கள் நிறைய பண்ண போகிறீங்க அப்படின்னா மில்லில் கொடுத்து நீங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். நம்ம தேவைப்படுறப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து நம்ம லட்டு கூட செஞ்சுக்கலாம், அப்படியும் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 2-3 தடவையாக பிரித்து பெரிய ஜாரில் போட்டு அரைச்சிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சதை வந்து நம்ம சளிக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவு நல்லா நைஸாக இருந்தால் போதும். அதுக்குன்னு ரொம்ப திரு திருன்னு எடுத்துட வேண்டாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கடைசியாக இருக்கிற உளுந்தை வந்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம இனிப்புக்கு வெல்லம் பொடி சேர்த்துக்க போகிறோம். கடைகளில் பவுடர் வெல்லம் அப்படின்னு விற்கிது இல்லையா, அந்த வெல்லம் நான் வந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உருட்டு வெல்லம் அப்படின்னா நீங்கள் உடச்சிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இனிப்பு இன்றைக்கி கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன், அதனால் 1.5 கப்பு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு நல்லா தித்திப்பாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2 கப்பு வரைக்கும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா ஒரு 2 சுற்று விட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பொடிச்ச வெல்லம் தானே, அது வந்து ரொம்ப பிசு பிசுன்னுலாம் இருக்காது, உங்களுக்கு நல்லா இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ இனிப்பு எல்லா சைடும் பர மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம லட்டு உருட்டுறதுக்கு இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ண போகிறது நல்லெண்ணெய். நல்லெண்ணெயில் செய்கிறப்ப தான் ரொம்ப நல்லது. சப்போஸ் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நெய்யில் உருட்டி கொடுக்கலாம். பட் பாரம்பரியமாக செஞ்சு கொடுக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா இடுப்பு எலும்புக்கு அதுக்கெல்லாம் வலு கொடுக்குறது நல்லெண்ணெய் தான். அதனால் செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய், அதாவது கோல்டு ப்ரெஸ் நல்லெண்ணெய்னு இப்போ விற்கிது இல்லையா, அது வந்து நான் 1.25 கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இது நல்லா காயணும், ஆனால் புகை வர காய்ச்சல் மட்டும் காய்ச்சிட வேண்டாம். பச்சையாகவும் நம்ம எடுத்து உருட்டக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயை வந்து காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த மாவில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிச்சிக்கலாம். நீங்கள் எடுத்தோடனே எல்லாத்தையும் ஒரேடியாக கொட்டிட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாகவே போட்டு நீங்கள் கலந்துக்கோங்க. எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கும், அதனால் வந்து நீங்கள் கரண்டியை வச்சு கலந்துட்டு அதுக்கப்புறமா கையால் இந்த மாதிரி பரட்டி கொடுங்க. நான் கிட்டத்தட்ட 1.25 கப் அளவுக்கு நம்ம செஞ்ச மாவுக்கு எண்ணெய் ஊற்றியிருந்தேன். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம எந்த சைஸில் வேணுமோ நீங்கள் உருண்டைகளை வந்து உருட்டிக்கலாம். இப்போ நம்ம பண்ணின அளவுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 15-20 இந்த மாதிரி உருண்டைகள் உங்களுக்கு கிடைக்கும். இதை உருட்டிட்டு நீங்கள் டபாவில் ஸ்டோர் பண்ணி ஒரு 15-20 நாள் வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இதே மாதிரி அளவுகளோடு இந்த உளுந்து உருண்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.